ഓം ശ്രീം തത്പുരുഷാജ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കർ സനിയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 19/9/2018 വിളമ്പി വരുടം புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. நாள் முழுவதும் இன்றைய தேதி தசமிதான். நட்சத்திரம் பூராடம். பிற்பகல் 1:27 பின்பு உத்திராடம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவாதிரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாய் சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் சேரும். கடந்த காலங்களில் உங்களை வந்து தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கெல்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரும் ஏற்றங்களை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார முத்துமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஓ. எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வசந்தமும் வகையாக கிடைக்கக்கூடிய சரியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. சப்தம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மென்மேலும் சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும் பொழுது சந்திராஷ்டமத்தை நினச்சி நீங்கள் கலக்கப்பட வேண்டாம். கண்டிப்பாக கௌரவமான வகையில் நீங்கள் வளம் வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்பலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்கள் மாங்கல்ய நமஸ்காரம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ஆர். மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயர்வுகளும் உன்னதமும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால அம்சமான வகையில் அனைத்து வகையிலும் யோகங்களையும் அதே சமயம் மிகப்பெரிய வருமானங்களையும் சந்திக்க முடியும். நீண்ட நாளாக சொந்த தொழில் செய்யணும், சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அடிமனசில் வச்சுக்கிட்டு ஏங்கி தவித்த உங்களுக்கு இன்றைய நாளில், அதாவது ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால அந்த சொந்த தொழில் வாய்ப்பு நல்ல முறையில் அமையும். அந்த தொழில் இருக்கிற ஏரியாவில் பிரபல்யமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்து தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருத்தணி முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் யு. உதவிகள் செய்து பதவியை வரவழைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏங்கி தவித்த ஆசையெல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் மூலமாக ஏற்றங்கள் மிகுதியாகும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதாத்திய யோகம் இருக்கிறதுனால அனைத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அனைத்து வகையிலும் தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளையும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளையும் ஈர்த்துக்க முடியும்.
அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னி லிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UI. நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வந்து சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பழைய பாக்கிகள் பகட்டாக வந்து சேரும். நீண்ட நாள் நிலுமையில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பாதை மாறிய பிள்ளைகள் இன்றைய நாளில் பண்பாட்டை நேசித்து திருந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IO. மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் ராசியிலேயே ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்துட்டுருக்கிறாருங்க. 9 நவகிரகங்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆட்சி அல்லது ஏதாவது ஒரு கட்டத்தில் உச்சமாகும். ஆனால் புதன் பகவான் கன்னிராசிக்கு வரும்பொழுது ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பு இரண்டு விதமான யோகங்கள் இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை அடுத்தடுத்து நிச்சயமாகவே சந்திக்க முடியும். பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர்தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு சுக்கர யோகம் இருக்கிறது. அதே சமயம் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் புதாத்திய யோகம் இருக்கிறது. இந்த மாதிரியான யோக அமைப்புகள் சாதாரணமாக அதாவது இருக்கிற வீட்டை புதுப்பித்து மராமத்து வேலை செய்யக்கூடிய பாக்கியமும் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் அந்த புதிய வாகனம் கூட ஆடம்பரமான வாகனமாக அமையக்கூடிய உங்களுடைய தகுதிக்கு மேலான வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SD. லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு பலிதமும் வாழ்க்கையில் உயரமும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழில்துறையை பொறுத்தளவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் அதாவது சாதாரண குறும் தொழிலாக இருந்தாலும் சரி சிறு தொழிலாக இருந்தாலும் சரி பாதையோரம் கீரை விற்கிறவங்களில் இருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் மிகப்பெரிய ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FG. எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுபிட்சமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் புதன் ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்துக்காக தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்தி நாடி வரும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவியும் உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கு கௌரவ சன்மானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HJ. போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் கொண்ட
மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்க்கை தரமும் வசதி வாய்ப்பும் உயரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால பல்வேறு தொழில் சார்ந்த வல்லுநர்களுக்கும் மிகப்பெரிய பாக்கியங்களும் மிகப்பெரிய வருமானங்களும் வந்து சேரும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொலையிலிருந்து விலகி மனைவி வழி சொத்துக்கள் மகிழ்ச்சியான வகையில் வந்து சேரக்கூடிய பாக்கியம் உருவாகும். அஷ்டோ வயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் இஜட். வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணம் போல் வாழ்வும் ஏற்றமான நிகழ்வும் அமையக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலேயே ஆட்சி பிளஸ் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அதே அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருத காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XC. கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழில் வகையாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, ஏற்றுமதி அல்லது இறக்குமதி தொழில் செய்யவராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லோருக்குமே ஏக மனதாக மிகப்பெரிய ஏற்றங்களும் லாபங்களும் அதற்கு மேலான வெகுமானங்களும் இன்றைய நாளில் அமையும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NM. ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் குரு பகவான் வழிபாடு எந்த மாதிரி வச்சுக்கிட்டால் நமக்கு ஏற்றங்கள் கிடைக்கும், அதாவது குரு பகவானுடைய வழிபாட்டு சிறப்பு என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே நவ கிரகங்களிலேயே குரு பகவான் வந்து சுப கிரகமாக இருந்துகிட்ருக்கிறாருங்க. நவ கிரகங்களில் குரு பகவானாக இருந்தாலும் சரி, அல்லது தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு வழிபாடுகளுமே வார நாட்களில் வியாழக்கிழமை நாட்களில் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி குரு பகவானுக்கு முன்பாகவோ அல்லது தட்சிணாமூர்த்திக்கு முன்பாகவோ வைத்து உங்களுடைய வேண்டுதல் அல்லது பிரார்த்தனையை வச்சுக்கிட்டால் எதிர்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட நிகழ்கால தொல்லைகள் விலகி மிகப்பெரிய மேன்மைகளையும் ஏற்றங்களையும் சந்திக்க முடியும். அந்த மாதிரியான அகல் விளக்கு ஏற்றி வைக்கும் பொழுது உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி வியாழக்கிழமை நாளில் அகல் விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கிறத விட அந்த வியாழக்கிழமை நாளில் ஏற்றக்கூடிய அகல் விளக்கு உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி, இப்போது 12 வயது பிள்ளையாக இருந்தால் 12 வயது, 21 வயதாக இருந்தால் 21 வயது, 30 வயதாக இருந்தால் 30 வயதுக்கு உண்டான அந்த 30 விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கலாங்க. 30 விளக்கு ஏற்ற முடியாது, அல்லது 50 வயதாக இருந்ததுன்னா 50 விளக்கு நெய் விளக்கு ஏற்ற முடியாது, 50 அகல் விளக்கு ஏற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ள பாக்கியவான்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 50 வயது அப்படின்னு வைங்களே, அந்த 50 வயதினுடைய எண் வந்து பார்த்திங்கன்னா 5 மட்டும்தான். அப்போ அந்த 5 விளக்கு ஏற்றி அதற்கப்புறம் அந்த 5 விளக்கை சுற்றி வர கொண்டக்கடலை மாலையை, கருப்பு கொண்டக்கடலை மாலையை வந்து அந்த 5 விளக்கை சுற்றி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அற்புதமான மேன்மைகளை, எத்தனையோ பரிகாரம் எத்தனையோ வேண்டுதல் வச்சு நிறைவேறாத ஒரு ஆசைகளும் நிறைவேறாத ஒரு விஷயங்களும் இந்த சுண்டக்கடலை மாலையை நீங்கள், அதாவது மூக்கு கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூக்கு கடலையை மாலையாக கோர்த்து இந்த 5 விளக்கை வந்து நடுவில் வச்சு மாலையை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே எதிர்காலம் மட்டுமில்லைங்க, அடுத்து வரக்கூடிய அனைத்து கணங்களும், அதாவது முக்கணமும் எக்கணமும் நற்கணமாக அமையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அந்த மாதிரியான பாக்கியங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க, பயப்பட வேண்டாம்.